என்ன பண்ணிட்டு இருக்க? அது எனக்கு இங்க ஒரு வேலை இருக்கு, அதான் போயிட்டு. சரி, என்ன கேட்டாலும் நீ உண்மையான பதில் சொல்ல போறது இல்ல, வா போலாம். இல்ல, நான் அப்புறமா வரேன், நீங்க போங்க. சொன்னா கேளு, இது கொஞ்சம் மோசமான ஏரியா, இங்க தனியா நிக்கிறதுலாம் அவ்வளவு சேஃப் இல்ல. நான் உன்ன வீட்ல டிராப் பண்ணிடுவா. வீட்ல இருந்து இங்க வர தெரிஞ்ச எனக்கு வீட்டுக்கு வர தெரியாதா? நீங்க போங்க. உனக்கு எல்லாம் தெரியும், ஆனா இந்த ஏரியாவை பத்தி தெரியாது. தெரியாட்டியும் பரவாயில்ல, நான் பத்திரமா வீட்டுக்கு வந்துடுவேன், நீங்க கிளம்புங்க. நீ வராம நான் வண்டி எடுக்க மாட்டேன், வரப்போறியா இல்லையா? கொஞ்சம் பேசணும். எனக்கு வேலை இருக்கு. இவ்வளவு வேலையை வச்சுட்டு இருக்கிறதான் சம்மந்தம் இல்லாத ஏரியால சுத்திட்டு இருக்கியா? நல்ல வேலை நான் உன பார்த்ததுனால வற்புறுத்தி உன கூட்டிட்டு வந்தேன். இல்லனா இந்நேரம் வந்து இங்க இந்த வேலையை என்ன செஞ்சுட்டு இருக்கியா? இப்ப நான் கூட பேசி ஆகணும், நீ வா. வா. ஒரு வாழ்க்கையை என்னால் கண்டினியூ பண்ண முடியுமா எனக்கு தெரியல. அதனால நாம ஒரு முடிவுக்கு வந்துடும். எனங்க என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ நிறைய விஷயங்களை என்கிட்ட மறைக்கிற, எதை கேட்டாலும் பொய் தான் சொல்ற. யாருக்குமே கிடைக்காத பொண்டாட்டி எனக்கு கிடைச்சிருக்கான்னு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஆனால் இப்போ என் கூட இருக்கிறது அந்த பொண்டாட்டி தான் தானே, எனக்கு சந்தேகமாக இருக்கு. நீ சுத்தமாக மாறிட்ட. அரவிந்த் விஷயத்தில் என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாலும் எனக்கே அந்த பொண்டாட்டியாக தான் இருந்தேன். ஆனால் இப்போ என்கிட்ட சண்டை போடலைனாலும் எனக்கேற்ற பொண்டாட்டி நீ இல்லை. அதனால எதுக்கு இப்படி ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழணும்? எனக்கு பிடிக்கலன்னு சொல்லு, உடனே ஒரு முடிவெடுத்தலாம். இனிமேலும் என்னால் இந்த வாழ்க்கையை கண்டினியூ பண்ண முடியுமான்னு எனக்கு சத்தியமா தோணல. ஐயோ,
நாளைக்கு தியா வந்து நல்லபடியாக வாழறதுக்காக தானே இவ்வளோ தூரம் நான் போராடிட்டுருக்கேன். இதை இப்படியே விட்டால் நாளைக்கு தியா வரும்போது சிக்கல் ஆயிடுமே, என்ன பண்ணுறது? எதுக்காகங்க இவ்வளோ சீரியஸாக பேசுகிறீங்க? நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் என்றைக்குமே உங்கள் நிலா தான். நான் உங்களை விட்டு விலகி போகிறேன்லாம் ஏன் நினைக்கிறீங்க? என்ன மனசை நிச்சயதார்த்தத்துக்கப்புறம் நாம் சந்தோஷமாக இருந்திருக்குமா? நான் உங்கள்கிட்ட நெருங்கி வந்தாலும் நீ வேணுக்கடே என்னை விட்டு விலகி விலகி தானே போன. கடைசியாக நாம் சிரித்து பேசி எத்தனை நாள் ஆச்சு? சாரிங்க, சத்தியமா நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் வேணும்னே நான் உங்களை விட்டு விலகி இருக்கணும்னு நினைக்கல. நான் விரதம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுல நம்பிக்கை இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்க்கு வரணுமானதான் நான் யோசிச்சேன். 48 நாள் தானே, நம்ம குழந்தைக்காக தானே நான் வேண்டிட்டு இருக்கேன். எனக்காக இல்லைனாலும் நம்ம குழந்தைக்காக நீங்க கொஞ்சம் பொறுத்துக்க கூடாதா? அதுக்கப்புறம் நீங்க இப்போ புதுசா என்கிட்ட என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னு சொல்றீங்களோ அது அத்தனையோ தூக்கி போட்டுட்டு நீங்க முன்னாடி சொன்ன பொண்டாட்டி மாதிரி உங்க கூடவே நான் இருப்பேங்க. இது சத்தியம். இப்போ எனக்கு கீழே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். என்னடா என்ன பிரச்சனை? எதுக்காக அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருந்த? ஒண்ணு இல்லையே. வேண்டாண்டா, ப்ளீஸ் அவகிட்ட மறுபடியும் சண்டை போடாத. சண்டைலாம் இல்ல, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். இந்த ஃபைல் என்னோட ரூம்ல இருந்துச்சு, யாரோடதுன்னு தெரியல. இந்தா. எக்ஸ்கியூஸ் மீ சார், மேடம் இந்த ஃபைலை விட்டு போயிட்டாங்க. இந்த ஃபைல் என்னோட ரூம்ல இருந்துச்சு, யாரோடதுன்னு தெரியல. அவங்களுக்கு ரெஃபரன்ஸே உங்க ஒய்ஃப் நிலா தான். நேத்து உங்களை ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். அதான் மந்த்லி செக்அப்காக வந்தாங்க. அது நம்ம ஸ்வேதாவை தான் பார்க்க வந்திருக்காங்க, தெரியாம ஃப்ளோர் மாறி வந்துட்டாங்க. அதான் Thank you.
என்னது இது? என்னமா அப்ளை இது? தெரியலையே. தெரியலையா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. தியா எங்க? தியாவா? அவ பெங்களூர்ல இருக்கா? இது தியாவோட டிஸ்சார்ஜ் சம்மரி. நாங்க எந்த ஹாஸ்பிடல்ல ஸ்வேதாவை அட்மிட் பண்ணி ஆபரேஷன் பண்ணமோ அதே ஹாஸ்பிடல்ல நீங்க தியாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கான மெடிக்கல் சம்மரி. இப்பவாது உண்மை சொல்லுங்க, தியா எங்க? நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு பேசாம இருந்தா எனக்கு எதுவும் தெரியாம போயிடு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவளுக்கு அடிப்பட்டு கோமா ஸ்டேஜுக்கு போனதுல இருந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சு பாத்துக்கிட்டதுல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த வரைக்கும் எனக்கு எல்லாம் தெரியும். இன்னும் நீங்க அமைதியா இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. சொல்லுங்க தியா எங்க? நர்ஸ் நில்லுங்க. இந்த வீட்டில் நர்ஸுக்கு என்ன வேலை? உடனே இவங்க எதிர்த்து வீட்டில் இருக்காங்க, அத்தைய பார்க்கறதுக்கு வந்தாங்களா போய் சொல்ல முயற்சி பண்ணாதீங்க. நான் இவ்வளோ தூரம் கேட்டு நீங்க எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்களே, நான் உங்களை கேட்டுக்கிறேன். சொல்லுங்க நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? தியா கோமால இருக்கானு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு எல்லா உண்மையும் இப்ப தெரிஞ்சவங்க சொல்ல போறீங்களா இல்லையாங்க? நானே கண்டுபிடிக்கிறேன். அவளும் நானும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அவளும் நானும் தொடர்கிறது. ரெண்டு பொண்ணுல ஒரு பொண்ணு பேச்சு முடிச்சு இல்லாம கோமால கிடக்குறா, இப்ப என்ன சொல்ல போறீங்க? நான் ஒண்ணு மூணாவது மனுஷன் இல்ல, உங்க ரெண்டு பொண்ணுல ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டவன். சொல்லுங்க இது எங்க கிட்ட இருந்து மறைக்க வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு? அது உங்ககிட்ட மறைக்கணும்னு மறைக்கல மாப்பிள. வேணாம் அம்மா, இனிமேல் என்கிட்ட எதையாவது போய் சொல்லி மறைக்காதீங்க. இல்ல மாப்பிள்ள, அது வந்து சொல்லுங்க இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா?
நான் சொல்றேன். கோமாவில் இருக்கான்னு தெரியணும். அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு நாங்க கிளம்பிட்டு இருந்தப்போ எதிர்பாராத விதமா அவ மாடியில இருந்து தவறி விழுந்து மயக்கமாயிட்டான். நாங்க பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். அங்கதான் அவ கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கிறதே எங்களுக்கு தெரிய வந்தது. உடனே இது உங்களுக்கு சொல்லிடலான்னு தான் முடிவு பண்ணோம். ஆனா அங்க சுபகாரியம் நடக்கிற நேரத்துல நாங்க இத சொல்லிருந்தா நிச்சயதார்த்தம் நடக்கிற வீடே கலைபரமா மாறி இருக்கும். ஏற்கனவே என்னால அந்த நிச்சயதார்த்தம் நின்னுடுங்கிற குழப்பம் நடந்துட்டு இருந்ததுனால இந்த விஷயத்த தெரியப்படுத்தினா நீங்க அதை எந்த அளவுக்கு நம்புவீங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஏதோ நாங்களா பிளான் பண்ணிதான் இப்படி பண்ணிட்டதா நினைப்பீங்கன்னு தான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க பொண்ணுக்கு இப்படி ஆனாலும் பரவாயில்ல, மானசோட நிச்சயதார்த்தம் நின்னுட கூடாதுன்னு தான் நாங்க நினைச்சோம். அதனாலதான் சொல்லல. இது நினைப்ப சொல்றியா? சரி, அன்னைக்கு நீங்க இருந்த சூழ்நிலை உங்களால சொல்ல முடியல, ஆனா அதுக்கப்புறம் சொல்லிருக்கலாமே. அவளும் நானும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அவளும் நானும் தொடர்கிறது. இத நினைப்ப சொல்றியா? சரி, அன்னைக்கு நீங்க இருந்த சூழ்நிலை உங்களால சொல்ல முடியல, ஆனா அதுக்கப்புறம் சொல்லிருக்கலாமே. நிச்சயதார்த்தம் நடந்து எவ்வளவு நாளாச்சு, ஏன் என்கிட்ட இது வரைக்கும் சொல்லல? எதுக்கு எதுக்கு மறைச்சிங்க? அது நாங்க மறைக்கணும்னு மறைக்கல. இன்னைக்கு அவளுக்கு நினைவு திரும்பிடும், இன்னும் ரெண்டு நாள்ல திரும்பிடும்னு டாக்டர் சொன்னதுனால நாங்க நினைவு திரும்பின உடனே சொல்லிடலாம்னு நினைச்சோம். ஆனா இன்ன வரைக்கும் சொல்ல முடியல. அப்படியா? அப்போ நான் வீட்டுக்கு வந்து தியாவை பத்தி கேட்டப்போ நீங்க எதுவுமே சொல்லல, நர்ஸ பத்தி கேட்டப்போ பக்கத்துல இருக்காங்கன்னு எதோ சொல்லி மழுப்பிட்டீங்க. அப்ப என்ன முட்டாளாக்கணும் தானே உங்க எண்ணம்? மாப்பிள்ள, அப்படிலாம் இல்ல மாப்பிள்ள. அப்படிதான் எப்போ ஒருத்தன் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றானோ அவனை இழிச்சவாய் நான் நினைக்கிறது தான் இந்த உலகத்தோட வழக்கம். குடிக்கிறவனையும் பொம்பளை பொறிக்கும் கெட்ட பழக்கம் இருக்கவனையும் தான் இந்த உலகம் மதிக்கும். நீங்களே என்ன அப்படித்தான ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள. சரி, எனக்கு இன்னொரு விஷயம் புரியல. நான் தியா கிட்ட பேசணும்னு ஃபோன் பண்ணி பேசினப்போ அப்ப என் கிட்ட தியாவா பேசினது யாரு? நீ தானே சொல்லு. ஏன் அப்பவாது உண்மையை சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்ல? அது ஒரு பொய்ய சொல்லட்டும், அத கடைசி வரைக்கும் காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் நானே தியா மாதிரி பேசினேன். இது எவ்வளவு பெரிய திருட்டு தானே உனக்கு தெரியல? இப்ப தியாங்கிற உன்னோட தங்கச்சியா போயிட்டா, அதனால நீ குரலை மாத்தி அவளை மாதிரி பேசின. ஒருவேளை தியாங்கிறவ என்னோட பொண்டாட்டியா இருந்து நீ அவளை மாதிரி குரலை மாத்தி பேசுந்தா எனக்கு எப்படி இருந்திருக்கும்?
உங்கள் ஸ்டார் விஜய்.